ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதிய சானட் 76 பற்றி பார்க்க போகிறேங்க. இதோட டைப் வந்து போயம். பப்ளிஷ் ஆனது 1609 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து ஆத்தர் வந்து என்னென்னா ஃபேரி யூத் சீக்வன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது யூத் ஸ்டேஜில் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. ஸோ இதுதான் இதோட ரைமிங் ஸ்கீம். இது பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அயம்பிக் பென்டாமீட்டரில் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி, சானட்குள்ள போகலாம். அதாவது சொல்கிறாங்க, ஆத்தர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, என்னுடைய இந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அலங்காரத்தை வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெற்று இல்லை, அது வந்து பழைசாகவே இருக்குது. புதிய ஒரு அலங்கார வடிவத்தில் வந்து என்னுடைய போயம்ஸ் வந்து இல்லை. அது வந்து மாற்றத்தையும் மாறுபாட்டையும் வந்து என்ன பண்ணலாம், அது தவிக்கிறது. அதாவது மாற்றம், அது ஒரு மாறுபாட்டு, எல்லாரும் எழுதுகிற மாதிரி இல்லாமல் அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை வந்து அது எதிர்த்து நிற்கிது என்னுடைய போயம்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்த நாட்களில் வந்து எல்லாரையும் போல நானும் எப்படி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய இலக்கிய நடைகளை வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எழுதிட்டுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வந்து சேர்க்கையும் வந்து நான் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்க்கல. அந்த நடையில் வந்து நான் எழுதிருக்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக எது நான் வித்தியாசமாக இருக்குது எழுதியிருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து நான் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏன் இதை எப்போது சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் எழுதுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த வந்து அவங்க எல்லாரும் எழுதுகிற மாதிரி தான் எழுதுறாங்க. ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியை வந்து ஒரு ஒருத்தர் எழுதுவாங்க. ஆனால் நான் அதே விஷயத்த வந்து எப்படி எழுதுறேன் அப்படின்னு தனித்துவமான வந்து என்னுடைய பாணியில் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த போயமை வந்து நான் எழுதுறேன். அதனால தான் எல்லா போயமிலேருந்து என்னுடைய போயம் வந்து தனித்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து யார் எழுதுந்து எங்கிருந்து அது எழுத்து வந்தது எங்கிருந்து உருவானது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். அது எங்கிருந்து வந்துச்சு, அந்த எழுத்தானது எங்கே ஆர்ஜின் ஆச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாரு. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு எழுத்தும் எங்கேருந்து வந்தது அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றி மட்டும் எழுதுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி மட்டும்தான் எழுதிட்டுருப்பேன் அப்படின்றாரு. ஸோ அந்த உங்கள் அப்படின்றது யார் அப்படின்னா இத்தன் யூத் ஸ்டேஜ் பீப்புளை பற்றி தான் எழுதிட்டுருப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இங்கே சொல்கிறாரு. நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்க, அதனால் என்னை வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கீங்க என்னுடைய பின்னாடி வந்து. அதனால் நான் உங்களை பற்றி எழுதுறதுனால நீங்களும் என்னை பற்றி தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கீங்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனவே நான் வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதது என்னென்னா அதே விஷயத்தை வந்து சொல்ல புதிய சொற்களை வந்து கண்டுபிடிக்கிறது. ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சொல்லுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு வந்து ஒரே மாதிரி வார்த்தை இல்லாமல் புதிய புதிய வார்த்தைகள் எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறத தான் வந்து என்னுடைய செயலாக நான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனை போன்று அப்படின்றாங்க. அதாவது ஒரு சூரியன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே காலையில் உதிக்கும், ஈவினிங் டைமில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மறையும். இது வந்து எப்பயுமே ரொட்டீட்டராக தான் இருக்குமே வெளியே. ஆனால் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நாளைக்கு ஒரு சில மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதில் காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மறையிறது உதிக்கிறது மறையிறது இது வந்து காமனான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல தான் வந்து யார் அப்படின்னா நானும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இப்போ நான் இது சொன்னும் போது உங்களுக்கு அது முன்ன சொன்னதுக்கு புரியும். அதாவது எப்படின்னா நான் வந்து உண்மையில் வந்து வைக்கிற அந்த அன்பானது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதையே வந்து மறுபடியும் சொல்ல வைக்குது. அதாவது ஒரு பேரண்ட்ஸ், ஒரு அப்பா இருந்தார் அப்படின்னா தன்னுடைய குழந்தைக்கு வந்து என்ன சொல்லுவார்னா அறிவுரை சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சொன்னதவே என்ன பண்ணுவார்னா மறுபடியும் சொல்ல ஆரம்பிப்பார். அதே மாதிரி நம்ம கேட்குற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு குழந்தையாகட்டும், அது என்ன பண்ணுவாங்க, அப்பா நீங்கள் மறுபடியும் இதை தம்பா சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்றது ஒரு கேட்பாங்க. அது நிறையா தடவை நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் நானும் சொல்கிறேன் சரிங்களா. அது வந்து உண்மையாகவே இஸ் அண்ட் பெஸ்ட். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யங்கர் ஸ்டேஜ் பீப்புள்ஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உன் லைஃப்பில் வந்து கடந்து போகணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத வந்து
தான் குழந்தை வந்து தவறான வழியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் இங்கு ஆத்தர் சொல்கிறாரு, ஒரு யங்ஸ்டரை பார்த்து நான் வந்து உங்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் சொன்னதையே மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றாரு. ஸோ அவ்வளோதான் இந்த சானட். ஸோ தேங்க்யூ யூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணித்தரேன்.